ஓகே ஃபீஸ் கொடுங்க. ஆமா உங்களுக்கு பிசி வர தரணும்ல. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான் கொஞ்சம் பாருங்கம்மா. யார் வரட்டும்லியோ நம்ம பிரச்சனைய பூரா தீர்த்து வைக்கிறேன். ஹலோ கைஸ், எல்லாரும் குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம ஒரு புது விதமான வீடியோ தான் பார்க்க போறோம். ஏதாச்சும் கெஸ் இருக்கா? நான் போடுற வீடியோ என்ன போட எனக்கே தெரியல, உங்களை என்ன கெஸ் பண்ண முடியும்? சரி நானே சொல்கிறேன். நான் உங்களை ஒரு டூர் கூட்டிகிட்டு போக போகிறேன். டூர்னா பிளாக் டூர் ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரிட்ஜ் டூர், பாத்ரூம் டூர், ஹோம் டூர், அந்த மாதிரி. இன்றைக்கி நான் உங்களை வாட்ஸ்அப் டூருக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். சரி, இப்போ உங்கள் மைண்ட் வாஷ் என்ன கேட்குது, அது என்னடா வாட்ஸ்அப் டூர்னு? சரி, எதாவது கெஸ் பண்ணிங்களா? வாட்ஸ்அப் டூர் என்ன பண்ண போகிறான்னு, ஒருவேளை காண்டாக்ட் காட்ட போகிறானோ, ஒருவேளை இல்லை அவரோட டிபியை காட்ட போகிறானோ, ஒருவேளை ஸ்டேட்டஸை காட்ட போகிறானோ, கண்டுபிடிக்க முடியலையா? நான் உங்களுக்கு ஒரு ஹிண்டு தரேன், நீங்களும் திருடுவீங்க, நானும் திருடுவேன், எல்லோரும் திருடுவாங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற. என்ன மார்க் மாமா டேட்டா திருடுவார் அதுன்னு நினச்சிங்களா? இல்லை, கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு ஸ்டிக்கர் டூர் தான் பார்க்க போகிறோம். என்னடா இதுக்கு எவ்வளோ பில்டப் பண்ணி யோசிக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாச்சும் வித்தியாசமாக பண்ணணும் இல்லையா, எல்லோரும் மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த டூர், இந்த வீடியோ நான் ஒரு 1 இயர் முன்னாடியே பிளான் பண்ணது, இப்போ தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷமாக எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா? வாங்க பார்க்கலாம். நான் நிறைய நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்து திருடினேன், என் ஸ்டிக்கரை தான் உங்களுக்கு இப்போது காட்ட போகிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஸ்டிக்கர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, ஒரு ஸ்டிக்கரை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டிக்கர். இதுதான் அந்த ஸ்டிக்கர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய முன்னாள் HM. இவர் எவ்வளோ பெரிய கைண்டான மனுஷர்னா, ஸ்கூலில் மட்டும் ஸ்கிரிப்ட் வெளியே வந்துட்டாருன்னா அவ்வளோ அவரை மாதிரி ஒரு பாசமான ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த ஸ்டிக்கரோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாயை வேணுமா, அது எவ்வளோ ஒரு ஃபுல்லோ சாயை வேணுமா? நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் அவர்கிட்ட போனாலும், அவர் டீ கடை கிட்ட போகணுன்னா கண்டிப்பாக நம்மளையும் கூப்பிட்டு சாயை கொடுப்பாரு. அதனால் உங்களுக்கு யாராச்சும் பசி ஏதாச்சும் பசியில் ஏதாவது இருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்க அந்த டீ கடையை போய் டீ வச்சா குடிக்க போனீங்கன்னா, டீ குடிக்க போனீங்கன்னா, அவர் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கேட்பார். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ஸ்டிக்கர் திருடுறதுலையும் யூஸ் பண்ணுற நிறைய விதம் இருக்காங்க. குரூப்பில் மெசேஜே பண்ண மாட்டாங்க, ஆனால் எப்படா நல்ல ஸ்டிக்கர் வரும்னு காத்திருப்பாங்க. எப்போ நல்ல ஸ்டிக்கர் வருதோ கழுகு மாதிரி காத்திருந்து இறைய தூக்கிட்டு போகிற மாதிரி ஸ்டிக்கரை திருடிட்டு போவாங்க. இன்னொரு விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேசவே மாட்டான், அவன் ஸ்டிக்கர் தான் பேசும். என்ன காலேஜில் படிக்கிற, ஏதோ ஒரு ஸ்டிக்கர் அனுப்புவான். நல்லா இருக்கியா, ஒரு ஸ்டிக்கர் அனுப்புவான். ஐயோ பைத்தியங்கள்கிட்ட நாடும் வாட்ஸ்அப்பில் மாட்டிக்கிட்டு போடுற அவஸ்தை இருக்கு, அந்த மாதிரி விதம் இது ஒன்று. இன்னொரு விதம் என்னென்னு தெரியுமா, குரூப்பில் வருவாங்க, ஹாய் கைஸ் எல்லோரும் உங்கள் ஸ்டிக்கர்ஸ்லாம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்ததுமே அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஆட் டு ஃபேவரட் கொடுத்துட்டு இன்னொரு குரூப்பில் போய் அங்கே போய் சீன் போடுறது. இவன் என்னதோ இவங்கிட்ட மட்டும்தான் விதவிதமான ஸ்டிக்கர் இருக்கிற மாதிரி சீன் காட்டுறதுக்காக வருவாங்க. இதெல்லாம் பெருமை இல்லைடா தம்பி. இதில் இன்னொரு விதம் என்னென்னா, அவங்ககிட்ட ஒரு 10 ஸ்டிக்கர் தான் இருக்கும். குரூப்பில் எல்லோரும் ஸ்டிக்கர் போட்டு சண்டை போட்டு இருக்கும்போது இவனும் இடையில போடணுமே சொல்லிவிட்டு போட்டு விடுறது. அந்த 10 ஸ்டிக்கரை வச்சு திருப்பி 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 அதையே போட்டு போட்டு சாவடிப்பான். இது இன்னொரு விதம் இருக்குது, இதில் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இது. முதல்ல சொல்லனாவது, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வேறு வேறு ஸ்டிக்கர் தான் அனுப்புவான். இது இவங்ககிட்ட ஒரே ஒரு ஸ்டிக்கர் தான் இருக்கும் போல். ஹாய் நர்மான ஒரே ஸ்டிக்கர் அனுப்புவான், என்ன கேட்டாலும் ஒரே ஒரு ஸ்டிக்கர் தான் அனுப்பிட்டே இருப்பான். என்னதோ அந்த ஸ்டிக்கரை அவனே கண்டுபிடிச்ச மாதிரி சீன் வேற காட்டுவான். சரி இவ்வளோ பேசுகிறேடா, நீ என்ன விதம்னு கேட்கலாம். நான் இது எதுவுமே இல்லை, நான் யூஸ் பண்ணுறது கிஃப்டா, கிஃப்டு. கிஃப்ட்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு சின்ன விளக்க உரை. அந்த ஸ்டிக்கர் மாதிரிலாம் இல்லை, நம்ம தேவை உள்ள சர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் போடலாம். அது ஒரு தனித்துவம், நம்ம எதுலேயுமே கொஞ்சம் தனியாக தான் இருப்போமே. அதனால் எல்லோரும் ஸ்டிக்கர் அனுப்போது, நம்ம மட்டும் கிஃப்ட் அனுப்பி மாஸ்க் காட்டுறது. கிஃப்ட்னா என்னென்னு தெரியாதவங்க தெரியும்னு சொல்லுவீங்களா? அது கிஃப்ட் தெரியுது, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த சென்டரில் கிஃப்ட். அது மட்டும் இல்லை, அந்த வீடியோ பிகினிங்கில் நான் போட்ட முக்காவாசி அந்த வீடியோஸ் இருக்கு, அந்த சிரிக்கிற மாதிரி, அந்த கன்ஃபியூஸ்ட், அந்த எக்ஸைட்டட், அந்த வீடியோஸ் எல்லாமே கிஃப்ட் தான். C
சிக்ஸ் மந்த்ஸ் லேட்டர். வீடியோ போட லேட்டான கேப்பில் கிடச்ச புது ஸ்டிக்கர்ஸ் தான் இது. இது என்ன புதுசாக நான் திருடி கலெக்ட் பண்ணது. திருட்டு பயலாக இருக்கேடா, இது திருட்டு கலெக்ட் பண்ணேன். அதனால் உங்களுக்கு என்ன ஸ்டிக்கர் பிடிச்சிருக்கேன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, குட் நைட். அதுக்கு நான் ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு போங்க. வீடியோக்கு ஹெல்ப் பண்ண கபில் சிங்க்கு ரொம்ப நன்றி. இது கபில் சிங்கே தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியும், அதை நான் இங்கே டைப் பண்ணி காட்டுறேன். இப்படி வாட்ஸ்அப் டூரு வாட்ஸ்அப் டைப் பண்ணுற வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி வேணாச்சும் திருடி உங்கள் உங்கள் கிஃப்ட்டை திருடி போட்டிருந்தான்னா அவனுக்கெல்லாம் ஷேர் பண்ணி செருப்பால் அடிக்கிற மாதிரி கேளுங்கள். இந்த நான் சின்ன கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து உங்கள் ஃபேவரட் ஸ்டிக்கரை கமெண்டில் சொல்லிவிட்டு எல்லோரும் போய் கிட்ட தூங்குங்க. பாய், சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.